வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு நிறைய பெண்களுக்கு, அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நிறைய புதிதாக திருமணமான பெண்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வெளிப்படுறது, ஓவுலேஷன் டேஸ் பற்றி அந்த தோழிகளுக்கு நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் நமக்கு ஓவுலேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சிக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள், ஆணும் பெண்ணும் எவ்வளவு ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உரிய நேரத்தில் வந்து தாம்பத்தியம் இருக்கலை அப்படின்னா குழந்தை உருவாகுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம் தான். பெண்ணினுடைய கருப்பையை ஒட்டி கருமுட்டை பைகள் ரெண்டு இருக்கும், வலது பக்கமும் இடது பக்கமும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பையிலிருந்து ஒவ்வொரு கருமுட்டை வந்து வெளியாகும். நல்ல முதிர்ந்த கருமுட்டை மட்டும்தான் வந்து வெடித்து வெளியே வரும். அந்த சமயத்தில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருந்தோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஓவுலேஷன் ஆகிறது எப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்காம நம்ம அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நமக்கு ஓவுலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறத நம்ம சில அறிகுறிகளை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம மாத விளக்கோட அளவை வச்சு கூட நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், எந்த நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் தான், ஒரு 30 நாட்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பீரியட் ஆகுது, ஒரு 28 நாட்களுக்குள்ளே வந்து பீரியட் ஆகுது அப்படின்னா உங்களோட பீரியட் சைக்கிளோட மிடில் டேட், அதாவது இப்போ வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு பீரியட் ஆகுதுன்னா உங்களோட ஓவுலேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 14th டே இருக்கலாம். ஆனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதுனால, இப்போ வந்து நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிலாம் வந்து பார்க்கல, ஸ்கேன் பண்ணி பார்க்கல, நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். அதனால் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியடான 12th டேலேருந்து ஒரு 16th டே வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும். இந்த நாளில் எந்த நாளில் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆச்சு அப்படின்னாலும் அந்த நாளில் கண்டிப்பாக நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதுவே வந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சைக்கிள் இருக்குது, 30 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட் ஆகுது அப்படின்னா அதே போல தான் ஒரு 14th நாளில் இருந்து ஒரு 18th நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்துக்கலாம். அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு ஓவுலேஷன்ங்கிறது. அடுத்தது இர்ரெகுலராக பீரியட் இருக்க பெண்களுக்கும் சரி, 45 நாட்களுக்கு ஒரு முறை, 40 நாட்களுக்கு ஒரு முறை தான் பீரியட் ஆகுது அப்படின்னு கூடியவங்களும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் பீரியட் இன்டர்கோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓவுலேஷன்ங்கிறது எப்போ ஆகுதுங்கிறத கரெக்டாக நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடியில் நம்ம எதுவும் பண்ணலை இல்லையா. ஸோ ஓவுலேஷன் எப்போ ஆகுதுங்கிறத அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வந்து கணக்கு பண்ண முடியும். அதனால் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நாள் சைக்கிள் இருக்கக்கூடியவங்க 17th நாள் பீரியடான 17th டேலேருந்து 25th டே, ஒரு 30 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்துக்கலாம். ஸோ 15 நாட்கள் கிட்ட நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும். எதற்காகனா உங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்டர்கோர்ஸ் இருக்கிறத எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா, உங்களோட பீரியட் டேட் வர்றதுக்கு ஒரு 5 or 6 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை இம்ப்ளான்டேஷன் நடக்கிற சமயத்தில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருந்தோம் அப்படின்னா அந்த இன்டர்கோர்ஸ் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளின் காரணமாக கூட அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது ஓவுலேஷனுக்கான என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் அறிகுறியே கருமுட்டை வெளியாகிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு நம்ம உடல் சொல்லக்கூடிய முதல் அறிகுறியே இந்த எக்வைட் மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் தான். நம்மளோட வெர்ஜினல் பகுதியில் நம்ம விரல்கள் வைத்து பார்க்கும்பொழுதும் சரி, அதே சமயத்தில் இன்னர் வேரில் கூட சில சமயத்தில் இது வந்து படிஞ்சிருக்கும். எப்படின்னா, இப்போ இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரி தான் ரொம்பவே ஒயிட் கலரில் இருக்கும், ஒரு வெள்ளை முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி தான் இருக்கும். நம்ம இரு விரல்களுக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் இழுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மையோ நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒரு சளி மாதிரி அது வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்வைட் மியூக்கஸ் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்னு நினைப்போம், ஆனால் இது வந்து ஓவுலேஷன் ஆகிறதுக்கான அடையாளம் தான். ஸோ இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கிறத மறக்காதீங்க. அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ஒரு சைடில் வந்து பெயின் இருக்கும், அதாவது வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ வந்து பெயின் இருக்கும். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவுலேஷன் ஆகும்போது கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுனால அந்த ஓவரிலேருந்து அந்த கருமுட்டை வெளிவரும்பொழுது நமக்கு சின்னதாக ஒரு பெயின் வந்து, ஒரு ஊசி குத்துற மாதிரி, ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரியான பெயின் வந்து வயிற்றில் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும், வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இருக்கும். உங்களுக்கு வந்து வலது பக்கம் இருக்குன்னா வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவரி கரு
முட்டை பையிலேருந்து ஒரு முட்டை வந்து வெடிச்சு வெளியே வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு பெயினாக இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் இது வந்து கரெக்டாக அந்த பெயின் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து ஓவலேஷன் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்குமே ஏற்படக்கூடிய முதல் அறிகுறியாக இந்த வயிற்று வலியும் அதே சமயத்தில் அந்த எக்வைட் மியூக்கஸும் தான் பெஸ்ட்டு அறிகுறியாக வந்து இருக்கும். ஏன்னா மற்ற அறிகுறியை கம்பேர் பண்ணும்போது இது நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் வந்து யூகிக்க முடியும். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணும். கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நமக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்கலாம். அதாவது கணவரோட இணையணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கிற சமயத்தில் நீங்கள் லேட் பண்ணாமல் அன்றைய தினமே வந்து இன்டர்கோஸ் இருக்க பாருங்கள். ஒரு தோழி வந்து கேட்குறாங்க, எச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டு நான் அடுத்த நாள் தான் இன்டர்கோஸ் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ எச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்ட உடனேயே நமக்கு கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வந்துடும். அந்த நாள்லேயே நம்ம இன்டர்கோஸ் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா செமன்ஸ் வந்து நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப்பில் கண்டிப்பாக வந்து கருமுட்டைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பிஃபோராக, அதாவது ஓவலேஷனுக்கு பிஃபோராக நம்ம இன்டர்கோஸ் இருந்தோம் அப்படின்னாலும் ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு அதிகரிக்குமே தவிர அது வந்து குறைந்து போகாது. முடிஞ்ச அளவுக்கு ஓவலேஷன் டைமை மிஸ் பண்ணாமல் இன்டர்கோஸ் இருங்க. நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கரெக்டான நேரத்தில் இன்டர்கோஸ் இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா. ஸோ இனிமேல் நம்மளோட ஓவலேஷன் டேஸ் எப்போ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இன்டர்கோஸ் இருக்க பாருங்கள். இன்டர்கோஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன், பாதாம் வால்நட் இதெல்லாம் வந்து ஊற வச்சு நல்லா பாலில் போட்டு அரைச்சி நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம். இன்டர்கோஸ் இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்கோஸ் இருக்கும் பொழுது இன்டர்கோஸ் இருந்து முடிஞ்ச உடனே உடனே எழுந்திருக்காமல் கொஞ்ச நேரம் அதே பொசிஷனில் படுத்துருங்க. இடுப்பு கடியில் பில்லை வச்சு இன்டர்கோஸ் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஏன்னா செமன்ஸ் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஓவலேஷன் டைமில் பெண்கள் நிறைய தண்ணி குடிங்க, ஆண்களும் குடிங்க. ஓவலேஷன் சமயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் உங்கள் உடலை வந்து உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு பேருமே. ஓவலேஷன் சமயத்தில் இன்டர்கோஸ் இருக்கும்போது ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட்டுட்டு இன்டர்கோஸ் இருக்க வேண்டாம். சும்மா லைட்டான உணவுகள், சிற்றுண்டி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்டர்கோஸ் இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். உங்களுக்கான ஒரு பதிவும் ஒளிபரப்பாகும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.